السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر، إن أريد إلا الإصلاح ما استطعت، ما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. على بلا كرني على النجر الله أنبري ون الله إن بيري كنت أرمم سكرين بكري يا سخوذر غلي بيري ورغلي. அல்குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துவிட்டு இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யுமாறு மலாயிக்காவிடம் அல்லாஹ் கட்டளையிட்டான். அந்த கட்டளையை அவர்கள் செவிமடித்து அதற்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள். ஆனால் இபிலீஸ் அந்த கட்டளைக்கு மாறு செய்தான் என்கிற செய்தி அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா என்கிற அத்தியாயத்தின் 34வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா இது குறித்து சொல்லுகிற போது, وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ. நாம் ஆதமுக்கு சுஜூத் செய்யுமாறு மலக்குகளிடத்தில் கட்டளையிட்டோம், அவர்கள் சஜிதா செய்தார்கள். இபிலிசை தவிர அவன் மறுத்தான், பெருமை அடித்தான், அதனால் அவன் காஃபிர்களில் ஒருவனாக மாறிவிட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு இப்லீஸ் என்பவன் யார் என்கிற கேள்வி பலரும் பல்வேறு விதமாக அதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள் என்கிற அந்த அடிப்படையிலிருந்து சில சந்தேகங்கள் எழுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சந்தேகங்களுக்கான விடையாகத்தான் இந்த பதிவை நாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். இப்லீஸை பற்றி இப்னு கஸீரில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாக அந்த செய்தி இடம்பெறுகிறது. அவன் வானத்தை பாதுகாக்கின்ற, பூமியை பாதுகாக்கின்ற ஒரு பாதுகாவலனாக இருந்தான். அவனுடைய பேரு அசாசீல் என்பதாக இருந்தது என்பதெல்லாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. இந்த ஒரு செய்தியை இமாம் தபரி அஹ்மா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அவருடைய தஃப்சீர் தபரி என்கிற நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த செய்தியைத்தான் இமாம் இப்னு கஸீர் அஹ்மா அவர்கள் அவருடைய தஃப்சீரிலும் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் இது ஒரு பலவீனமான செய்தி. எப்படி ஹதீஸ்களிலே நாம் சஹீ லைஃப் என்கிற அடிப்படையில் அதை தரம் பிரிக்கிறோமோ அதே போன்றுதான் சஹாபாக்குடைய விளக்கம், சஹாபாக்குடைய கூற்றுக்கள் அதற்கும் சனது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சனதின் அடிப்படையில் பார்க்கிற போது இந்த செய்தி மிகவும் பலவீனமான ஒரு செய்தி என்ற காரணத்தினால் இது நம்பகமான ஒரு தகவல் அல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தகவல் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் சில செய்திகள் இது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பேர் வந்து ஹாரிஸ் என்றிருந்தது என்ற செய்தியும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு இமாம் தபரி அஹ்மதுல்லாஹ் அவர்கள் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியும் பலவீனமானது. இபிலிஸை பொறுத்தவரையில் அவன் ஜின்னினத்தை சார்ந்தவன் என்பதை அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹஃப் என்று சொல்லக்கூடிய 18வது அத்தியாயத்தின் 50வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஃபகான மினல் ஜின்னு என்று அல்லாஹு தஆலா அவனை குறித்து சொல்லுகிற போது அவன் ஜின்னினத்தை சார்ந்தவனாக இருந்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். பிறகு இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா மலக்குகளிடத்தில் தானே சஜா செய்ய சொன்னான், பிறகு ஏன் இபிலிஸ் மறுத்தான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்ல வேண்டும் என்று கேட்டால், அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து மலக்குக்கு மட்டும் சஜிதா செய்ய வேண்டும் என்று கட்டளையிடவில்லை, மாறாக ஜின்களுக்கும் கட்டளையிட்டிருக்கிறான். ஏனென்றால் அதாவது இபிலிஸிற்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டிருக்கிறான். இது குறித்து அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆராஃப் என்கிற அத்தியாயத்தின் 12வது வசனத்தில் சொல்கிறான், காலமா மனஅக அல்லா தஸ்ஜுத இத அமர்த்துக. இபிலிஸே, ஆதமை படைத்துவிட்டு அவருக்கு நான் சுஜூது செய்ய வேண்டும் என்று உனக்கு கட்டளையிட்ட போது உன்னை சுஜூது செய்ய விடாமல் தடுத்தது எது என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அதற்கு இபிலிஸ் சொன்னுகிற பதிலை அல்லாஹு தஆலா சொல்கிறான், கான அன ஹைரு மின்ஹு ஹலக்தனி மின் தீன் மின்னாரின் வ ஹலக்தஹு மின் தீன். நான் ஆதமை விட சிறந்தவன், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், அவரை நீ மண்ணால் படைத்தாய் என்று அல்லாஹு தஆலாவிடத்தில் இபிலிஸ் வாதம் செய்ததை அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆராஃப் என்கிற அத்தியாயத்தின் 12வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, இபிலிஸிற்கும் அல்லாஹு தஆலா அந்த கட்டளை பிறப்பித்திருக்கிறான். இபிலிஸ் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்ததன் காரணமாக தான் அவன் காஃபிரானான் என்பதை
அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ இதன் அடிப்படையில் இபிலிஸ் வந்து மலக்காக இருந்தான் அல்லது மலக்குடைய கூட்டத்தில் இருந்தான், அவர்களுக்கு தலைவராக இருந்தான் என்று சொல்லக்கூடிய எந்த செய்திக்குமே குரானிலிருந்தோ சுன்னாவிலிருந்தோ நேரடியாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்கிற காரணத்தினால் இந்த விளக்கங்கள் அவர்களுக்கு அதற்கு பின்னர் கொடுக்கப்படுகின்ற விளக்கங்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய பேரில் சொல்லப்பட்டிருக்கின்ற விளக்கத்தை பொறுத்தவரையில் அது பலவீனமான செய்தி. அதே போன்றுதான் ஏனைய விளக்கங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அறிந்தவரையில் இதில் ஒரு சரியான ஒரு கருத்து என்னென்னு சொன்னால், எப்படி வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித குலத்தின் தந்தையாக இருக்கிறாரோ அதே போன்று ஜின் இனத்திற்கான தந்தையாக பார்க்கப்படுகின்றவன் தான் இபிலிஸ். இந்த செய்தி மட்டும்தான் அதில் சரியான ஒரு தகவலாக இருக்கிறது. மற்றபடி அவன் வானவரிடத்தில் சண்டை பிடித்திட்டு அதிலிருந்து வெளியேறி சென்றவனாக இருந்தான் என்றோ அல்லது அவன் சிறைபிடிக்கப்பட்டு வானவர்களோடு சேர்ந்து இறைவனை வணங்கி வந்தான் என்று சொல்லக்கூடிய செய்திக்கோ எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இதெல்லாம் இஸ்ராயிலியாத் என்று சொல்லக்கூடிய கட்டுக்கதைகளிலிருந்து பெறப்பட்டு சொல்லப்பட்டிருக்கின்ற விளக்கமாகத்தான் இருக்க முடியும். எனவே இதற்கு நேரடியாக குரானிலோ சுன்னாவிலோ ஆதாரம் இல்லாத போது, சஹாபாக்குடைய விளக்கங்கள் என்று ஆதாரபூர்வமான செய்தி இல்லாத போது இது போன்ற விளக்கங்களை நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இதுவெல்லாம் ஆதாரமற்ற செய்திகளாக நாம் கடந்துவிட்டு செல்ல வேண்டும். அல்லாஹ் மிக அறிந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.